நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், காலையில் எழுந்திரிச்சோடனே நான் வந்து பால் குண்டான முகத்தில் முடிச்சுட்டு டீ போடுறது தான் என்னோடய மொதல் வேலைன்னு சொல்லியிருந்தேன். இது கடவுளுக்கு அதில் கேட்டுச்சோ இல்லையோ, என் வீட்டுக்காருக்கு அதில் நல்லாவே விழுந்துருச்சு. திடீர்னு என்ன சொல்லிட்டாரு, நான் இனிமேல் நான் டீ குடிக்கல அப்படின்ட்டாரு. சரி, செம்ம ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, நான் வெறுவயத்தில் ஜூஸ் குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் குடிக்கிற ஜூஸை முன்னாடியே குடிக்கிறேங்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதனால் காலையில் இன்றைக்கி எழுந்திரிச்சு வெண்பூசணிக்காய் ஜூஸ் தான் போட்டேன். பூசணிக்காவோட தோலையும் விதையையும் நீக்கிட்டு அந்த பூசணிக்காவை சின்ன சின்ன துண்டாக எடுத்து ஜாரில் போட்டுக்கிட்டேன். அதில் இந்துப்பு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டேன் மையை. அப்புறம் அதை வடிகட்டிட்டு அதில் வந்துட்டு லெமன் புழிஞ்சி இன்றைக்கி நாங்கள் வெறும் வயிற்றில் காலையில் குடித்தோம். சைனஸ் உள்ளவங்க இந்த ஜூஸை வந்துட்டு ஆசைக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தாட்டி குடிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்குது. இந்த ஜூஸை நான் குடித்த உடனேயே எனக்கு வந்துட்டு தலை வந்து பாரம் கொடுத்துருச்சு. இன்றைக்கான லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மில்லாபாத் ரைஸ் தான். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்தை கிளறி விட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் மசாலா மட்டும் கொஞ்சம் நம்ம மாற்றி போடணும். இந்த பிஸ்மில்லாபாத் வந்துட்டு நான் கோயிலில் பிரசாதமாக சாப்பிட்டேன். அப்போலேருந்து இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு தொட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கோலி ஃப்ரை பண்ணியிருந்தேன். ப்ரோக்கோலி ஃப்ரையில் வந்துட்டு கடைசியாக நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றினீங்க, அதோடய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நான் லஞ்ச் வேலையெல்லாம் முடித்த உடனே அடுப்படித்திட்டே வந்துட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் வந்துட்டு சமைக்கிற வேலை, துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் விளக்கிற வேலை, கூட்டுற வேலையை கூட செஞ்சிடலாம். இந்த அடுப்படி க்ளீன் பண்ணுற வேலை இருக்கே, பெரிய தலைவலி பிடிச்ச வேலை. இந்த வேலையை முடிக்கவே மணி 11 ஆகிடுச்சு. பெங்களூரில் இந்த தாட்டி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் தான் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், பெங்களூரில் வந்துட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். பட் இந்த தாட்டி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.